லைஃப் இல்லாத ஒரு விஷயத்துக்கு ஐ எம் கிவிங் அ ஹியூமன் நேச்சர். அப்போ அதைத்தான் வேற பெர்சானிஃபை பண்ணுறது அப்படிம்பாங்க. தட்ஸ் கால்டு பெர்சானிஃபிகேஷன். ஓகே, ஸோ ஃபைவ் பார்த்துட்டோம். இதில் ஒன்று கூட இருக்குது, ஹைப்பர் போல் அப்படின்னு ஒன்று. ஹைப்பர் போல் லாஸ்ட் ஒன். ஹைப்பர் போல்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன், கொலப்பசியாக இருக்குது, விட்டால் நான் ஒரு யானையவே சாப்பிட்ருவேன். பட் இஸ் இட் பாசிபிள் டு ஈட் அன் எலிஃபென்ட்? யானை கொண்டு வச்சாங்கன்னே இருக்கட்டும், சாப்பிட முடியுமா? எனக்கு அவ்வளோ பசி, யானை கூட சாப்பிட்ருவேன் அப்படிங்கிறேன். ஆனால் யானை முன்னாடி கொண்டு வச்சா சாப்பிட முடியுமா? இஸ் இட் பாசிபிள்? இஸ் இட் பாசிபிள்? நோ. அப்போ ஒரு விஷயத்தையே நம்ம வந்து மேக்ஸிமம் அதை எக்ஸாஜரேட் பண்ணி அந்த அளவுக்கு எனக்கு பசி இருக்கு அப்படிங்கறத காமிக்கிறதுக்காக நான் அந்த எலிஃபென்ட் கூட அதை சேர்த்து சொல்றேன். ஸோ அதுக்கு அந்த மாதிரி விஷயங்கள் சொல்றதுக்கு தான் வி கால் இட் அ ஹைப்பர் போல். ஓகே, சின்ன விஷயங்களை பெருசா எக்ஸாஜரேட் பண்ணி காமிக்கிறது தான் வி கால் இட் அஸ் அ ஹைப்பர் போல். ஸோ போயம்ஸ்ல இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நிறைய இருக்கும். அலிட்ரேஷன், ஹைப்பர் போல், சிமிலி, மெட்டஃபர், ஆக்சிமோரன் அண்ட் பர்சானிஃபிகேஷன். இன்னுமே ரெண்டு மூணு இருக்கு, ஆனால் இதில் உங்களுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இது தெரிஞ்சா போதும். ஓகே, ஸோ இப்போ பாருங்க, ஐடென்டிஃபை த ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்னு கேட்டிருக்காங்க. க்வெஸ்சன் இஸ் லைக் பீஸ் இன் எ பாட். ஸோ இதில் எந்த பார்ட் ஆஃப் ஸ்பீச் வரும்? ஆப்ஷன்ஸ் ஆர் அலிட்ரேஷன், ஹைப்பர்போல், சிமிலி, பர்சானிஃபிகேஷன். எஸ், சிமிலி. பிகாஸ் லைக் அப்படின்னு வந்ததுனால சிமிலி வருது. வெரி குட். நெக்ஸ்ட் பார்க்கலாம். Usain Bolt runs faster than the wind. Usain Bolt வந்து இல்லையே கண்ணா, Usain Bolt வந்து இட்ஸ் the name of an athlete. அவர் வந்து காற்றை விட வேகமா பறப்பாரு அப்படிங்கறாங்க. Usain Bolt runs faster than the wind. Usain Bolt already a human being, he is an athlete. Okay, so personification கிடையாது. எது வரும்? காற்றை விட வேகமா. நோ, ஹைப்பர் போல். காற்றை விட வேகமா யாருக்கா பறக்க ஓட முடியுமா? நம்ம சொல்லும் போது அவரோட அந்த ஸ்பீடை காமிக்கிறதுக்கு நம்ம அப்படி சொல்றோம். ஆனா காற்று தானே என்னைக்குமே ஃபாஸ்டஸ்ட் இல்லையா? உசைன் போல்ட் வந்து காற்றை விட வேகத்துல ஓடுவார் அப்படின்னா அந்த அளவுக்கு அவர் பவர்ஃபுல்னு காமிக்கிறோம். நம்ம இருக்கிற ரன்னர்ஸ்ல வச்சு அவர் பவர்ஃபுல். ஆனா காற்றை விட வேகம்னா அப்படியே காற்றை விட வேகத்துலன்னு மீனிங் கிடையாது. ஜஸ்ட் லைக் ஐ சேட், ஐ எம் வெரி ஹங்க்ரி தட் ஐ கேன் ஈட் அன் எலிஃபென்ட் அப்படின்னா, இட் டசன்ட் மீன் தட் ஐ எம் கோயிங் டு ஈட் அன் எலிஃபென்ட். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஹைப்பர் போல். புரிஞ்சுதா? ஓகே, நெக்ஸ்ட் இஸ் ஃப்ரெட் ஃப்ரைட் ஃப்ராக்ஸ் லெக்ஸ் ஆன் ஃப்ரைடே. எதுவார்? அலிட்ரேஷன். வெரி குட். எஸ், அலிட்ரேஷன். மற்றவங்களுக்கு புரியுதா? இல்லைன்னா யூ கேன் ஆஸ்க் மீ. ஓகே, மனோகர் அண்ட் உமா கார்த்தி, இஃப் யூ ஆர் ஹேவிங் டவுட்ஸ் ப்ளீஸ் ஆஸ்க் மீ. ஓகே, ஃபைன். அடுத்தது ஆண்டனிம்ஸ். ஓகே, பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் அவ்வளோதான். நெக்ஸ்ட் வந்து ஆண்டனிம்ஸ், ஆப்போசிட்ஸ். ஆண்டனிம் ஆஃப் ஸ்மார்ட் இஸ் எதுவா இருக்கும்? ஃபூலிஷ். வெரி குட். எஸ், ஃபூலிஷ் இஸ் த ஆன்சர். ஓகே, அடுத்தது அனலாகி மீன்ஸ். அனலாகி இல்லைனா அனாலஜி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, மேக்ஸ்ல வரும் அனலாஜி. அனலாஜி மீன்ஸ் டிஃப்ரென்ஸா, சிமிலாரிட்டியா, ஆண்டனிமா, லாஜிக்கலா? Difference? No. Analogy? Similarity, ma'am. Similarity. Analogy na eppadi varum? For example, book writer, cinema illena venda, book author, cinema director, adu madri varum. Illena script writer nu varum, adu book ku author, appa avanga related. அப்போ அதே மாதிரி சிமிலாராக நம்ம வந்து மூவிக்கு என்னவா வரும்? சிமிலாரிட்டி தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகே, ஸோ இப்போ நான் சொல்கிறேன், பிளான்ட்ஸ் கார்பன் டை ஆக்சைடு, அப்போ ஹியூமன் பீயிங்ஸுக்கு ஆக்சிஜன். ஏன்னா பிளான்ட்ஸ் வந்து கார்பன் டை ஆக்சைடு இன்ஹேல் பண்ணுறாங்க. அதே மாதிரி ஹியூமன்ஸ் வந்து இங்கே என்ன இன்ஹேல் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் க்வெஸ்சன் மீன் பண்ணியிருக்காங்க. அப்போ அங்கே எப்படி சிமிலராக இருக்கோ அதே சிமிலாரிட்டி இங்கேயும் கொண்டு வரணும். அதுதான் அனலாகி அப்படிங்கிறது. ஸோ சிமிலாரிட்டி இஸ் த ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் ஜென்யூன். ஜென்யூன் மீன்ஸ் ஒத்தென்டிக், ஆர்டிஃபிஷியல், ஃபேண்டசி, ஹோப். அவன் ரொம்ப ஜென்யூனான ஆள் இருப்பான் அவன். இல்லைன்னா நம்ம ஏதாவது ஒரு பொருள் ப்ராடக்ட் வாங்கிட்டு சொல்றோம், அது ஜென்யூனான ப்ராடக்ட், ஃபேக் எல்லாம் கிடையாது. எதுவர்? சாரி, ஹோப். நோ நோ, ஹோப்னா என்னது?
எக்ஸ்பெக்டேஷன் இல்லைன்னா என்ன சொல்லுவோம் நம்ம ஒரு எதிர்பார்ப்பு, தட் இஸ் கால்டு ஹோப். ஜெனியூன் அப்படின்னா என்னது, ஃபேக் இல்லை, உண்மையா இருக்கிற உண்மையானது. அதுக்கு என்ன சொல்லுவாங்க, ஒரு நல்ல ஒரு வேர்ட் இருக்கு. ஓகே, ஆப்ஷன் ஏயோ பியோ ரெண்டு ஆப்ஷன் சொல்றேன், அதுல எதுவா இருக்கும். ஆப்ஷன் ஏ, ஹூ செட் தட், லஹரி. எஸ், ஆத்தென்டிக். ஆத்தென்டிக்கா இருக்கிறதுனா டு பி ஒரிஜினல் ஆர் நேச்சுரல். ஆர்டிபிஷியலா இருக்கிறதுனா என்னது, கற்பனை அப்படிங்க, சாரி நாட் கற்பனை, ஆர்டிபிஷியல்னா வந்து மேன்மேட் அப்படிங்கிற மீனிங். ஓகே, மணி உருவாக்கினது அப்படிங்கிற மீனிங். ஸோ வாட் இஸ் த எக்ஸாக்ட் வேர்ட், செயற்கை. ஆர்டிஃபிஷியல் இன் தமிழ்னா செயற்கை, ஆத்தென்டிக் அப்படின்னா நேச்சுரல் ஒரிஜினல் அப்படின்னு மீனிங். ஓகே, ஹோப்புக்கு வாட் டு யூ கால் இன் தமிழ், நம்பிக்கை, எதிர்பார்ப்பு இல்லையா. அடுத்தது, வாட் இஸ் விவேலா ஃப்ரான்ஸ் மீன். விவேலா ஃப்ரான்ஸ் அப்படின்னா என்னது, இட்ஸ் அ ஃப்ரெஞ்ச் சென்டென்ஸ், அதுக்கு மீனிங் என்னது. லாங் லீவ் ஃப்ரான்ஸ், லாங் டை ஃப்ரான்ஸ், ஷார்ட் லீவ் ஃப்ரான்ஸ், லாங் லீவ் கண்ட்ரி. ஆப்ஷன் ஏ, லாங் லீவ் ஃப்ரான்ஸ். ஓகே, நெக்ஸ்ட், இதுதான் வந்து அனலாஜி. பாருங்க, டைப்பிஸ்ட் அப்படிங்கிறதுக்கு டைப் ரைட்டர்னா ரைட்டருக்கு என்னவா இருக்கும். ஸோ இங்கே டைப்பிஸ்ட் யூஸ் பண்ணுற டிவைஸ் தான் டைப் ரைட்டர். அப்போ ரைட்டர் யூஸ் பண்ணுறது இதில் எதுவாக இருக்கும், ஸ்கிரிப்ட் மேம். ஸ்கிரிப்ட் வராது, ஏன்னா டைப் ரைட்டர் அப்படிங்கிறது ஒரு மெஷின், அதில் எழுதுறாம். அதே மாதிரி ரைட்டர் எதில் எழுதுவார், அதுதான் வரும். புக் கேன் பி த ஆன்சர். ஓகே, ஸோ இங்கே வந்து டைப்பிஸ்ட் அண்ட் டைப் ரைட்டர் என்ன ரிலேஷனோ அதே சிமிலர் ரிலேஷனாக இருக்கணும் இங்கே ரைட்டருக்கும் புக்குக்கும். ஸோ திஸ் இஸ் கால்ட் அனலாஜி. அப்போ அனலாஜி அப்படிங்கிற வேர்டுக்கு மீனிங் என்ன பார்த்தோம் நம்ம, சிமிலாரிட்டி. ஓகே, நெக்ஸ்ட், கேனோ அப்படின்னா போட், இட்ஸ் அ டைப் ஆஃப் போட். அப்போ மேன்ஷன் அப்படிங்கிறது என்னது, குடிலா இல்லை மாளிகையா, அரண்மனையா, வீடா இல்லை மாளிகையா. மேன்ஷன் இஸ் அன் எக்ஸா, மேன்ஷன் இஸ் அ டைப் ஆஃப் பங்களா. ஓகே, ஹட்டுனா குடில், சின்ன குடில். ஹவுஸ்னா வீடு, சாதாரண வீடு. பேலஸ் அப்படின்னா வந்து அரண்மனை, பங்களா அப்படிங்கிறது மாளிகை. ஸோ மேன்ஷன் இஸ் அ டைப் ஆஃப் பங்களா. ஓகே, ஆண்டனிம் ஆஃப் கிராட்டிடியூட். ஓகே, வாட் இஸ் த ஆப்போசிட் ஆஃப், சாரி, ஆப்போசிட் ஆஃப் கிராட்டிடியூட். கிராட்டிடியூட்னா என்னது, நன்றி இருக்கிறது. ஓகே, கடப்பட்டு இருக்கிறது, நன்றி பட்டு இருக்கிறது. வாட் இஸ் த ஆப்போசிட், எதுப்பா, அன்கிரேட்ஃபுல். எஸ், கிராட்டிடியூட் மீன்ஸ் டு ஷோ கிரேட்ஃபுல்னஸ், பட் ஆப்போசிட் இஸ் அன்கிரேட்ஃபுல். நெக்ஸ்ட் இஸ், வி ஹாவ் எ ஃபைட் இன் அவர் ஹேண்ட்ஸ். Change this statement into question. We have a fight in our hands. இதை வந்து க்வெஸ்சனா சேஞ்ச் பண்ணணும். ஸோ கண்டிப்பா ஆப்ஷன் ஏ வராது, அப்படியே அந்த ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்காங்க, ஜஸ்ட் இன்ஸ்டெட் ஆஃப் ஃபுல் ஸ்டாப் க்வெஸ்சன் மார்க்காக மாற்றிருக்காங்க. ஸோ அது கண்டிப்பா வராது. பிசிடி இதுல எது வரும், இல்ல கண்ணா, கேக்கலையே. பி ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். டு வி ஹேவ் எ ஃபைட் ஆன் அவர் ஹேண்ட்ஸ், ஆன்சர் இஸ் எஸ், வி ஹேவ் எ ஃபைட் இன் அவர் ஹேண்ட்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் க்வெஸ்சன், ஐடென்டிஃபை த டென்ஸ் இன் த ஃபாலோயிங் சென்டென்ஸ். டென்சஸ் கூட கேக்குறாங்க. ஓகே, வி ஹேவ் பீன் வெயிட்டிங் ஃபார் தெம், இது எந்த டென்ஸ்ல வருது. கம்யூனிகேட்டிவ் இங்கிலீஷ் கிளாஸ் அட்டெண்ட் பண்ணினா பண்ணியிருந்தா டெஃபினெட்லி யூ வுட் நோ தட். ஆப்ஷன் டி மேம். ஆப்ஷன் டி இல்லை, பாஸ்ட் பர்ஃபெக்ட் இல்லை, ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட். வி ஹாவ் பீன் வெயிட்டிங் ஃபார் தெம், ஹேட் பீன் வந்திருந்தா பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸாக மாறியிருக்கும். ஓகே, ஸோ எப்படி கண்டினியூஸ் டென்ஸ் அப்படிங்கிறது, அதாவது பர்ஃபெக்ட் டென்ஸ் அண்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் அப்படின்னா, இப்போ வி ஹாவ் வெயிட்டட் ஃபார் தெம்,
அப்படின்னு மட்டும் வந்திருந்தா அது வந்து ப்ரெசன்ட் கண்டினியூஸ். வி ஹாவ் பீன் வெயிட்டிங், அந்த பீன் வர்றதுனால ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ்னு சொல்றோம். இனி ஹாவ் பீனுக்கு பதிலாக ஹேட் பீன் வந்திருந்தா பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் இஸ் தி கேர்ள்ஸ் ஏட் எ மேங்கோ எஸ்டர்டே. சேஞ்ச் தி சென்டென்ஸ் இன்டு பாசிவ் சென்டென்ஸ். ஆக்டிவ் வாய்ஸ் பாசிவ் வாய்ஸ் தெரியுமா? ஆக்டிவ் வாய்ஸ் அண்ட் பாசிவ் வாய்ஸ் தெரியுமா? அது தெரியலைன்னா கஷ்டம், என்னன்னா கிராமர்ல வந்து இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, ஏன்னா ஆக்டிவ் வாய்ஸ் பாசிவ் வாய்ஸ் ரிப்போர்ட்டட் ஸ்பீச் சினானிம்ஸ் ஆண்டனிம்ஸ் அதுக்கப்புறம் இப்போ ஒரு டாபிக் பார்த்தோமே வாட் இஸ் தட் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் டென்சஸ் இதெல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இது வந்து ஆக்டிவ் வாய்ஸ்ல இருக்கு இப்போ. ஓகே, த கேர்ள்ஸ் ஏட் எ மேங்கோ எஸ்டர்டே. இதை பாசிவ்க்கு மாற்றும் போது த மீனிங் ஷுட் நாட் சேஞ்ச். ஓகே, சென்டென்ஸோட மீனிங் மாறாம இதை எப்படி மாற்றலாம் பாருங்க. A mango is eaten by the girls yesterday. A mango was eaten by the girls yesterday. A mango is being eaten by the girls yesterday. A mango has been eaten by the girls yesterday. எது வரும்? Option D, ma'am. Option D, no. Option B. B, yeah. Yes. B for ball. Okay, yes, ma'am. Option B is the correct answer. A mango was eaten by the girls yesterday. எது நாளது வருதுன்னா? 8 அப்படினா என்னது? 8 8னா என்னது? ATE past tense of past tense of which word? eat eatோட past tense 8. அப்ப நம்ம sender reported sorry passiveக்கு மாத்தும் போது நம்ம என்ன பண்ணணும்? is அப்படிங்கறத இருக்கறத பார்க்கவே கூடாது. was அப்படினு இருக்கறத நம்ம பார்க்கணும். ஓகே, is னு இருந்தா அத பார்க்கவே வேண்டாம். was னு எதில வருதோ அத பார்க்கறேனா 8 அப்படினு வந்திருக்கு. ஓகே, இப்போ வந்து பாருங்க இன்னொரு எக்ஸாம்பிள். இப்போ இதில் த கேர்ள்ஸ் ஈட் எ மேங்கோ அப்படின்னு வந்ததுன்னா ஏ மேங்கோ இஸ் ஈட்டன் பை த கேர்ள்ஸ் அப்படின்னு வந்திருக்கும். ஆனால் எஸ்டர்டேன்னு வரதுனால கண்டிப்பாக அது பாஸ்ட் டென்ஸ்னு நமக்கு புரிஞ்சுக்கலாம், மட்டும் இல்லை ஏட்டுன்னு இருக்குது. ஸோ அதனால பாஸ்ட் டென்ஸ் தான் வரும். இந்த ஈஸ் பீயிங் ஹாஸ் பீன் இதெல்லாம் வந்து உங்களுக்கு கண்டினியூஸ் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஸோ அந்த மாதிரி எந்த இதுவுமே இந்த சென்டென்ஸ் க்வெஸ்சனில் இல்லை, ஈஸி சென்டென்ஸை தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இது கன்வர்ஷன் எப்படி பண்ணணுங்கிறது நான் ஒரு கிளாஸில் உங்களுக்கு பிஃபோர் த எக்ஸாம் ஐ வில் டீச் யூ. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இஸ் வி ஷுட் ரெஸ்பெக்ட் எல்டர்ஸ். சேஞ்ச் திஸ் இன் டு பாசிவ் வாய்ஸ். வி ஷுட் ரெஸ்பெக்ட் எல்டர்ஸ். ஃபோர்த் ஆப்ஷன். ஃபோர்த் ஆப்ஷன், elders should be respected. It is the correct answer. Okay, elders should be respected. Okay, இங்க வந்து எப்பவுமே நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது பாசிவ் சாரி ஆக்டிவ்ல இருந்து பாசிவ்க்கு மாத்தும் போது மீனிங் வந்து மாறாது. சென்டென்ஸ் மீனிங் will not change. Only thing the structure will change. அவ்வளவுதான், the pattern will change. One more question. People in Egypt speak Arabic. People in Egypt speak Arabic. Yeah, ma'am. Option A, என்ன சொல்றாங்க? Arabic was spoken, was வராது. People in Egypt speak, இப்பவும் பேசிட்டு இருக்காங்க. அப்போ கிவ் எ ட்ரை, ட்ரை பண்ணுங்க பார்க்கலாம். Option D, ma'am. Option D, yes. Option D is the correct answer. Okay. So, Arabic is spoken by people in Egypt. Okay. ஏன்னா இப்பவும் பேசிட்டு இருக்காங்க. இப்போ நேரா வந்து ஆப்போசிட்டா வந்திருந்தது வச்சுக்கோ, அரபிக் people in Egypt spoke Arabic அப்படின்னு வந்திருந்ததுன்னா நீங்க சொல்ற மாதிரி ஓகே, அரபிக் வாஸ் ஸ்போக்கன் பை பீப்புள் இன் ஈஜிப்ட் அப்படின்னு வந்திருக்கும். ஓகே, so next one, he has sent me a present. Change this into passive.
அப்போ இது பாருங்க கண்ணா, ஹீ ஹாஸ் சென்ட் மீ எ ப்ரெசன்ட் அப்படின்னு இருக்கு. அப்போ ஹாஸ் வந்துருக்கு, இது வந்து பர்ஃபெக்ட் டென்ஸ். ஹாஸ் வந்து ப்ரெசன்ட் டென்ஸ்ல தான் வரும். அப்போ ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்ல இருக்குது. ஓகே, இதை வந்து ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் வந்து என்னவா மாறும் ரூல் தெரிஞ்சா ஈஸியா இருக்கும். ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் வில் பிகம் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். ஓகே, அப்ப இங்க என்ன கொடுத்துருக்காங்க, ஹீ ஹாஸ் சென்ட் மீ எ ப்ரெசன்ட். அப்ப இது எப்படி வரணும்னா, எ ப்ரெசன்ட் அப்படின்னு ஆரம்பிக்கணும். ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட், ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸா மாறும். ட்ரை பண்ணி பாருங்க. ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் அப்படின்னா ஹாஸ் வருது, ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ்னா ஹாஸ் பீன் வரும், அவ்வளவுதானே. ஜஸ்ட் இப்போ தானே சொன்னேன் ஹாஸ்னா ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட், ஹாஸ் பீன் அப்படின்னா வந்து உங்களுக்கு லாஸ்ட்ல ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸா இருக்கும். ஓகே, ஸோ இப்போ ட்ரை பண்ணி பாருங்க எது வரும்னு. ஆப்ஷன் டி. ஆப்ஷன் டி. ஓகே, ஸோ எ ப்ரெசன்ட் ஹாஸ் பீன் சென்ட் டு மீ பை ஹிம். ஓகே, நெக்ஸ்ட் ஹீ செட் I have read this novel. Okay, இது வந்து ஒரே ஒரு question. டைரக்ட் ஸ்பீச்ல இருந்து இன்டைரக்ட் ஸ்பீச்சுக்கு மாத்த கேட்டிருக்காங்க. எல்லாமே உங்களுக்கு டென்த் வரை படிச்ச லெவல்ல தான் வருது இங்கிலீஷ் எல்லாம் வந்து. ஏன்னா டென்த்ல டைரக்ட் ஸ்பீச் இன்டைரக்ட் ஸ்பீச் எல்லாம் இருக்கு நமக்கு இல்லையா. ஸோ சேஞ்ச் தி சென்டென்ஸ் இன் டு இன்டைரக்ட் ஸ்பீச். ஐ ஹாவ் ரெட் திஸ் நோவல். அப்போ ஹீ செட் தட் ஹீ ஹாஸ் ரெட் திஸ் நோவல்னு வருமா, ஹீ ஹேட் ரெட் திஸ் நோவல்னு வருமா, he read that novel nu varuma, he had read this novel nu varuma. Option b. b ya d ya b ma. ah, he said that he had read that novel. ena has vandu had a maaranum, present perfect past perfect a maaranum. second thing this abingiradhu that a maaranum. nariya per d poduvaanga avasarapettu. he said that he had read this novel ana and this vandu maatha nariya per maradiruvaanga. so option b is the right answer. okay, next, identify the correctly spelled word. phenomenology, phenomenology, phenomenology and phenomenology, which is the correct one? first option. option a, phenomenology is the correct answer. phenomenology means the study of different phenomena. okay, identify the correctly spelled word. இது வரும். மேம் b மேம். b analogy. yes, analogy or analogy, that's the correct spelling. okay, a n a l o g y. identify the meaning of a feather in one's cap. a feather in one's cap அப்படினா என்ன மீனிங்? ஓ, உனக்கு உன் கேப்ல ஒரு புது ஃபெதர் அப்படின்னா என்ன மீனிங்? ஃபோர்த் ஆப்ஷன். ஆப்ஷன் ஃபோர், எ நியூ அச்சீவ்மெண்ட். எஸ், எ நியூ அச்சீவ்மெண்ட் இந்த மீனிங் வரும். ஓகே, நெக்ஸ்ட் அதாவது நமக்கு ஏதோ ஒரு புதிய ஒரு வேலை கிடைச்சிருக்கு அப்படின்னா, இப்போ நல்ல விஷயங்கள் சொல்லும்போது, ஓ எ ஃபெதர் இன் யுவர் கேப், உன்னோட தொப்பியில புதுசாக ஒரு ஃபெதர் வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி மீனிங் வரும். ஓகே, so next one. yes manohar. 21st question la philosophy answer ay ma varadhu inge vandu ena ungalku vandu first 3 words ore maadhiri irukku pronunciation adanal philosophy varadhu. okay, ena importance vandu and analogy abingiradhukku dhaan kuduthirukanga, moonu word adhe maari pronunciation la thane varadhu illaya. குட் க்வெஸ்சன், நிறைய பேருக்கு அந்த சந்தேகம் வரலாம். ஆக்சுவலி அங்க வேற ஏதாவது மாதிரியே கொடுத்துருக்கணும், அனலோகினோ அப்படி ஏதாவது கொடுத்துருக்கலாம். பட் வை தே கேவ் லைக் திஸ் ஈவன் எனக்கும் தெரியல. ஆப்ஷன் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி. ஓகே, அடுத்தது ஐடென்டிஃபை த மீனிங் ஆஃப் டூர் டே ஃபோர்ஸ்.
டூர் டே ஃபோர்ஸ் இட்ஸ் அ ஃப்ரெஞ்ச் வேர்டு. அப்படின்னா என்ன மீனிங்? ட்ரையம்ப் வெற்றின்னு மீனிங்கா, டிஃபீட் தோல்வி, அது தோல்வின்னு மீனிங்கா, அப்ளாடா ஹிட்டா. டூர் டே ஃபோர்ஸ். தெரியுமா? கிஃப்ட் ஆஃப் தி கேப் அப்படின்னா வந்து இப்ப என்ன சொல்றது, ஒருத்தருக்கு வந்து நினைக்காம பேசுறதுக்கு கிடைக்கிற கழிவை தான் வந்து கிஃப்ட் ஆஃப் த கேப் அப்படிம்பாங்க. ஸோ ஆன்சர் இஸ் ஹாவ் த டேலண்ட் டு ஸ்பீக் வெல். ஓகே, ஹாவ் த டேலண்ட் டு ஸ்பீக் வெல், கிஃப்ட் ஆஃப் தி கேப் ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் இஸ் ஆன்டனிம் ஆஃப் ஸ்புரியஸ். ஸ்புரியஸ் அப்படிங்கறதோட ஆப்போசிட் என்னது? ஸோ முதல்ல ஸ்பூரியஸ் அப்படின்னா என்னது தெரியுமா? வாட் இஸ் ஸ்பூரியஸ்? போகஸ் அப்படின்னு மீனிங், ஃபால்ஸ் இல்லைனா ஃபேக். கவுண்டர்ஃபீட், ஃபால்ஸ், ஃபேக், போகஸ், இன்ஆத்தென்டிக், மாக், இதெல்லாம் தான் அதனோட மீனிங். நீங்கள் கேட்டிருக்கிறது ஆப்போசிட். எஸ், வாட் இஸ் ஆப்போசிட்? ஈஸி க்வெஸ்சன், நீங்களே சொல்லுங்க. ரியல் மேம். ரியல், எஸ். A, real. Okay. Synonym of frequent. Frequent ஓட synonym என்னது? Daily. Daily இல்ல, often. அடிக்கடி. Often. Okay. Next is antonym of smart. Smart ஓட opposite என்னது? விட்டினா நல்ல புத்திசாலித்தனமா இருக்கிறது, கன்னிங்னா க்ரூவல், ஏமாற்ற பிஹேவியர், எல்லாரையும் ஏமாத்துற பிஹேவியர், புடிஷ்னா ஏமாறி. So what is the antonym of smart? இவ்வளோ நேரம் அதுக்கு you are going to write an entrance exam கண்ணா. Smart opposite என்னது? Foolish. Foolish. You are a smart guy, na? Unakku nalla buddhi irukku appadina meaning. Illa, you are a foolish guy, na? Buddhi kettadhu meaning. Okay. Fine. Next, idhula vandu frequent appingiradhukku daily, yaro sonninga illaya, daily na dinamum nu meaning varum. Ana frequent na adikadi, by frequently go to beach appingiradha na adikadi beach ku poven. So I often go to beach appadina meaning. Rare na eppoachum poradhu. Okay. எப்போ ஆட்டி போகிறது. ஃபைன். நெக்ஸ்ட் இஸ் ஃபில் இன் த பிளாங்க்ஸ் வித் சூட்டபிள் ஆல்டர்னேட்டிவ். த டெசர்டட் கார்டன் வாஸ் இன்ஃபெஸ்டட் டேஷ் வீட்ஸ். ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா வித், ஃபோர், இன்டூ, ஆன். த டெசர்டட் கார்டன், ஃபோர் இல்லை, காலியாக இருந்த தோட்டம் வந்து காட்டு செடிகளால் நிறைஞ்சது. வீட்ஸ்னா காட்டு செடி. த டெசர்டட் கார்டன் வாஸ் இன்ஃபெஸ்டட் டேஷ் வீட்ஸ். ப்ரிபசிஷன்ஸ்ல வரும். உமா கார்த்தி, கேன் யூ ஆன்சர் வித் மேம்? வித், எஸ். ஓகே, சோ வித் இஸ் த கரெக்ட் ஆன்சர். த டெசர்டட் கார்டன் வாஸ் இன்ஃபெஸ்டட் வித் வீட்ஸ். ஓகே, வீட்ஸால நிறைஞ்சது, இன்ஃபெஸ்ட் ஆயிடுது. ஓகே, ஓகே. நெக்ஸ்ட் இஸ் ஃபில் இன் தி பிளாங்க்ஸ் வித் சூட்டபிள் ஆல்டர்னேட்டிவ். Cowards die many times dash their death. Cowards na enadhu yaaru? Who are cowards? உங்களுக்கு தெரியும், ட்ரை பண்ணி பாருங்க. Cowards na வந்து ஒரே கோழைம்பாங்க இல்லையா, கோழையா இருக்கிறது. That is called coward. So coward, sorry? No, no, third. Cowards die many times before their death.
பிஃபோர் சரிக்கு நிஜமாவே ஒரு சாவுன்னு வரதுக்கு முன்னாடி ஓகே எவ்ரி ஒன் வில் டை ஒன் டே. ஆனா அந்த டெத்துக்கு முன்னாடி கோழைகள் வந்து நிறைய வாட்டி சாகுறாங்க. பிகாஸ் கோழியா இருக்கிறதுனா என்ன, எதுவும் ஏதாவது தப்பு ஏதாவது இடத்துல தப்பு பார்த்ததுன்னா பேசாம இருக்கிறது, வாய் மூடிட்டு இருக்கிறது. ஸோ திஸ் இஸ் ஆக்சுவலி ஈக்குவல் டு டெத். ஓகே, ஸோ கவர்ஸ் டை மெனி டைம்ஸ் பிஃபோர் தேர் டெத். ஓகே, நெக்ஸ்ட் இஸ் ரீஅரேஞ்ச் த சென்டென்ஸ் இன் கரெக்ட் ஆர்டர் டு ரேஸ் தேர் ஸ்டேட்டஸ் ஃப்ரம் அதர்ஸ் அண்ட் டு கெயின் அக்செப்டன்ஸ் பீப்புள் ஃபாலோ ஃபேஷன். Yes, people follow fashion to raise their status and to gain acceptance from others. Good. Okay, so that's it. இதுல 30 questions தான் இதுல முடிஞ்சது. Okay, so எனக்கு இதுல ஒரே ஒரு question மட்டும் doubt இருந்தது. Just a minute, let me check. Okay, இந்த இது வந்து நான் groupல இது already post பண்ணியிருக்குது. Okay, Aditya has already posted. So you can check it anytime. Okay. The question 11, canoe, boat, mansion, bungalow சொன்னோம் இல்லையா நம்ம, அண்ட் இதில் 10 and 11, 10க்கு வந்து ஆப்ஷன் ஏ சொன்னோம், 11க்கு வந்து டி சொன்னோம், பார்த்துடலாம். டென் வந்து டி வருது, 11 வந்து சி வருது. ஓ, 10D 11C. அப்போ ஜஸ்ட் எ மினிட், 10D போட்டிருக்காங்க, பென் போட்டிருக்காங்க, 11 வந்து சி ஹவுஸ்னு போட்டிருக்காங்க. ஆக்சுவலி மேன்ஷன் அப்படின்னா வந்து கூகுள் பண்ணி பார்த்ததுன்னா பங்களான்னு தான் மீனிங் வருது சினானிம்ஸில். ஆனால் என்ன தெரியல இவங்க மேன்ஷன் ஹவுஸ் கொடுத்துருக்காங்க, அது எனக்கு ஒரு டவுட் இருக்கு ஏன் அப்படி கொடுத்துருக்காங்க தெரியல. ஆனால் இதில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் என்னென்னா டைப்பிஸ்டுக்கு வந்து டைப்ரைட்டரால் டைப் பண்ணி எழுதுறாரு, அதே மாதிரி ரைட்டர் வந்து எழுத யூஸ் பண்ணுறது பென் தானே, அப்படி புரிஞ்சுக்கணும். ஓகே, நான் ஏன் புக்கு நினச்சேன்னா டைப்ரைட்டர் வந்து எழுதுறதுக்கு யூஸ் பண்ணுறது, அப்போ புக்கில் தானே எழுதுவோம் அப்படின்னு நினச்சேன். இங்கே வந்து அவங்க அந்த டிவைஸை கேட்குறாங்க, டைப்ரைட்டரில் டைப் பண்ணி அடிக்கிற மாதிரி பென்னால் கையால் பென் வச்சு எழுதுறோம். ஸோ ரைட்டருக்கு வந்து பென் இஸ் த ஆன்சர். ஓகே ஓகே, ஸோ இப்போ வந்து வி வில் எஸ் எதுங்க லெவல்த் க்வெஸ்சன் இல்ல கேனோ 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 வந்து இட்ஸ் டைப் ஆஃப் போட், இந்த சின்ன இந்த ஹவுஸ் போட் எல்லாம் இல்லையா அது மாதிரி இருக்கும், ஹவுஸ் போட் சொல்லுவாங்க இல்லையா. இந்த கேனோ இல்லை ஹவுஸ் போட் இல்லை, லைட் வெயிட்டாக இருக்கிற போட் அது கொஞ்சம் என்ன சொல்றது, இப்போ ஒரு நம்ம இந்த இது போட் ரேஸ் எல்லாம் போகும்போது இருக்குமே ஒரு ஒரு ஷேப்ல இருக்கும் இல்லையா, அது இதுதான் கேனோ அப்படின்னா இந்த ஷேப்ல இருக்கும். ஓகே, போட்டு தான், இட்ஸ் டைப் ஆஃப் போட். ஓகே ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம ஒன்று பண்ணலாம். ஐ ஹாவ் ஓப்பன்ட் அனதர் பேஜ். இது வந்து ஆக்சுவலி ஹிஸ்ட்ரி அண்ட் பாலிட்டி எழுதுறவங்களுக்கு, பட் ஆனால் இதில் வந்து ஹிஸ்ட்ரி பாலிட்டி அவ்வளோ க்வெஸ்சன்ஸ் எல்லாம் இல்லை. ஓகே, இப்போ ஜென்ரல் க்வெஸ்சனாக கூட அதை எடுத்துக்கலாம் வேணும்னா. ஓகே, ஸோ இஃப் யூஆர் ரைட்டிங் ஹிஸ்ட்ரி அண்ட் பாலிட்டி இட் வில் பி ஹெல்ப்ஃபுல். சின்ன ஒரு செக்ஷன் தான் அது, ஒரு 20 எதுப்பா ஜெனரல் டெஸ்ட்ல ஜென்ரல் டெஸ்ட்ல இருக்கு இல்லையா. ஓகே ஓகே, எனக்கு அதான் ஒரு டவுட் இருந்தது, சரி கொஞ்சம் தானே 20 க்வெஸ்சன்ஸ் தானே பாத்திரலான்னு தான். ஓகே, ஸோ வென் டிட் த பேட்டில் ஆஃப் பிளாசி டேக் பிளேஸ்? இல்ல இது ஆப்ஷன் இல்லடா கண்ணா, எனக்கு வந்து டைரக்டா ஒரு இதுல இருந்து கிடைச்சது இது, ஸோ அதனால டைரக்ட் ஆன்சர்ஸா கொடுத்துட்டு. ஓகே, ஆப்ஷன்ஸ் இல்ல. ஓகே, ஸோ வென் டிட் த பேட்டில் ஆஃப் பிளாசி டேக் பிளேஸ்? 1757. ஓகே, 1757 அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. அடுத்தது வந்து விச் ரிலீஜியன் ஃபாலோட் த த்ரிபீடகாஸ் அஸ் தேர் ஹோலி புக். த்ரிபீடகா அப்படிங்கிறது இப்போ நமக்கு எப்படி பகவத்கீதா, குரான், ஹோலி பைபிள், இப்போ கிறிஸ்டியன்ஸ்க்கு பைபிள், ஹிந்துஸ்க்கு குரான் சாரி பகவத்கீதா, முஸ்லிம்ஸ்க்கு குரான், அது மாதிரி புத்திசம் அப்படிங்கிற ரிலீஜியன்ல த்ரிபீடகா அப்படிங்கிறது தான் அவங்களோட ஹோலி புக். நெக்ஸ்ட் இஸ் த ஸ்ரீரங்கப்பட்டின ட்ரீட்டி. ஸ்ரீரங்கப்பட்டின ட்ரீட்டி வாஸ் சைன்ட் பிட்வீன் ஹூம், யாருக்கெல்லாம் நடுவில் இந்த ட்ரீட்டி சைன் பண்ண வந்தது ஸ்ரீரங்கப்பட்டின ட்ரீட்டி?
ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த டைம் வந்து டிப்பு சுல்தான் தான் வந்து கிங்காக இருந்த டைம். ஓகே, ஸோ பிட்வீன் டிப்பு சுல்தான் அண்ட் லார்ட் கார்ன்வாலிஸ். ஓகே, இந்த ஸ்ரீரங்கப்பட்டின ட்ரீட்டுக்கு இன்னொரு ஒரு நேம் கூட இருக்கு, ஐ ஆக்சுவலி பார்த்து வச்சிருந்தேன். ஸ்ரீரங்கப்பட்டின ட்ரீட்டி இஸ் ஆல்சோ கால்டு ட்ரீட்டி ஆஃப் செரிங்கப்பட்டினம். செரிங்கப்பட்டினம்னு சொல்லுவாங்க, ஸ்ரீரங்கப்பட்டினம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, நெக்ஸ்ட் இஸ் வாட் இஸ் த கேபிட்டல் ஆஃப் மகதா, தெரியுமா? மகத ராஜ்யத்தோட கேபிட்டல் இட் இஸ் ராஜ்கிரா ஆர் பாட்லிபுத்ரா. பாட்லிபுத்ரா அப்படிங்கிறது இப்ப இருக்கிற பட்னாவோட ஓல்ட் நேம், அதனாலதான் பட்னான்னு கொடுத்துருக்கேன்னா. ஆக்சுவலி பட்னா கிடையாது, பாட்லிபுத்ரா. பாட்லிபுத்ரா ஆர் ராஜ்கிரா ரெண்டும் கரெக்ட் தான். தோடர்மல் வாஸ் அசோசியேட்டட் வித் ஹூம்? தோதர்மல், இவர் வந்து அக்பரோட நிறைய மினிஸ்டர்ஸ்ல ஒருத்தரா இருந்தார். இந்த டான்சன், பீர்பால் இந்த குரூப்ல வருவார் தோதர்மல். ஓகே, ஹி வாஸ் அசோசியேட்டட் வித் அக்பர். லயன் கேபிட்டல் ஆஃப் சார்நாத் வாஸ் எஸ்டாப்ளிஷ்ட் பை யாரு? இது உங்களுக்கே தெரியும், லயன் கேபிட்டல் அட் சார்நாத் யார் எஸ்டாப்ளிஷ் பண்ணது? சார்நாத் பில்லர், நம்ம சிக்ஸ் ஸ்டாண்டர்ட் ஹிஸ்டரியில கூட பார்த்தோம் அது. அசோகா, அசோக சக்ரா. ஓகே, அசோக சக்ரா எப்படி அது மாதிரி அசோகா, அவர் தான் அதனோட சார்நாத் பில்லர், அசோக சக்ரா அதனோட எல்லாமே ஃபவுண்டர், அசோக சக்கரவர்த்தி. நெக்ஸ்ட், வென் டிட் த யூஸ் ஆஃப் த ஸ்பின்னிங் வீல் ஸ்டார்ட்? த ஸ்பின்னிங் வீல் அப்படிங்கிறது எப்போ ஸ்டார்ட் ஆச்சு? இந்த 14th செஞ்சுரி, 14th நூற்றாண்டுல. ஓகே, நெக்ஸ்ட், த 1820s ரிவோல்ட் வாஸ் நாட் பார்ட்டிசிபேட்டட் பை ஹூ? 1820ல ஒரு ரிவோல்ட், தட் இஸ் ஒரு யுத்தம் நடந்தது, ஒரு சண்டை நடந்தது, அதுல வந்து ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் மட்டும் பார்ட்டிசிபேட் பண்ணல. ஓகே, ஸோ அது வந்து யாரு? இந்தியால நடந்த ஒரு ரிவோல்ட் தான், ஸ்லேவ் ரிவோல்ட் அப்படிம்பாங்க. ஓகே, ஸ்லேவ் ரிவோல்ட். ஸோ இதுல பார்ட்டிசிபேட் பண்ணாத ஒரே ஒரு கேங் அப்படிங்க குரூப் அப்படிங்கிறது சங்காஸ். சங்காஸ் அப்படிங்கிறவங்க பார்ட்டிசிபேட் பண்ணல. நெக்ஸ்ட் க்வெஸ்சன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். What was the title given to Mahatma Gandhi during the non-cooperation movement? Non-cooperation movement time la Gandhiji ki kadacha the title and the peru padavike adu enna peru? Kesar e Hind. Kesar e Hind. Okay, Tipu Sultan was the ruler of which place? Mysore. Okay, the meaning of the term Yavanika கர்டன். யவனிகா அப்படின்னா கர்டன் மீனிங், அந்த காலத்துல இந்த டிராமா பிளே எல்லாம் நடக்கும் இல்லையா ஸ்டேஜ்ல, ஸோ யவனிகா அப்படின்னா கர்டன் மீனிங். ஹூ பில்ட் த சுதர்ஷனா லேக்? சுதர்ஷனா லேக் வாஸ் பில்ட் பை ருத்ரதமன் இன் 158 AD. ஓகே, வாட் இஸ் ஏடி? இப்போ கேட்கலாம், வாட் இஸ் ஏடி? சுதர்ஷனா லேக் வந்து குஜராத்ல இருக்கு. ஓகே, ஏடினா என்னது? ஆனோ டோமினி. ஆனோ டோமினி பிஃபோர் கிரைஸ்ட் ஏடி, ஆனோ டோமினி அப்படிம்போம் இல்லையா, கிரைஸ்ட் பிறந்ததுக்கு முன்னாடி பிறவிக்கு அப்புறம், அவருடைய இதுக்கு அப்புறம்ங்கிறத ஏடி அப்படிம்பாங்க. ஸோ சுதர்ஷனா லேக் வாஸ் பில்ட் பை ருத்ரதமன். எஸ் லஹரி முருகன், கேன் யூ ரீட் த க்வெஸ்சன்ஸ் ஃப்ரம் 13 to 15? Year was the National Commission of Minorities formed? 1992. When was the first session of the Constitutional Assembly in India? 1946. Which countries had the Axis power during World War II? Germany, Japan, Ottoman Empire, Italy. Okay. So National Commission for Minorities was formed in 1992. Then the first session of the Constituent Assembly in India எப்போ நடந்தது, எந்த இயர்னு கேட்டால் 1946, இண்டிபெண்டன்ஸ் கிடைக்கிறதுக்கு ஒரு வருஷம் முன்னாடி. டேட் வந்து ஃபார் உங்களுக்கு ஒரு ரெஃபரன்ஸ்க்கு கொடுத்துருக்கேன், 9th 23rd டிசம்பர் வரைக்கும். ஓகே, ஆக்சஸ் பவர். நெக்ஸ்ட் க்வெஸ்சன் இஸ் விச் கண்ட்ரிஸ் ஹேட் த ஆக்சஸ் பவர் டியூரிங் வேர்ல்ட் வார் டூ? ஆக்சஸ் பவர் அப்படின்னா வந்து இந்த அட்டாமிக் பாம்பெல்லாம் இது பண்ணுறதுக்கான பவர், அட்டாமிக் பாம்ஸ்,
ஆட்டம் பாம்ஸ் எல்லாம் போடுறதுக்கு அந்த அளவுக்கு நியூக்ளியர் பவர் இருந்த கண்ட்ரிஸ் வேர்ல்டு வார் டூ போது விச் கண்ட்ரிஸ் ஹேட் தட் ஆக்சஸ் பவர் கேட்டிருக்காங்க. ஜெர்மனி, ஜப்பான், ஒட்டோமன் எம்பையர் அண்ட் இட்டாலி. ஓகே, எஸ் உமா கார்த்தி, கேன் யூ ரீட் ஃப்ரம் 16 டு 19? In which article does the president have the partnering power? Article 72. Who decide the salary allowance of the PM, the parliament, in the constitution of which country the restituted power is left with state, the US, the high court originate in India in 1862. The salary, the allowance, everything of the Prime Minister. PM means Prime Minister. Okay. In the constitution of which country the residuary power is left with the states? அதானது residuary power அப்படிங்கிறது it's like எப்படி நம்ம ஒரு நிமிஷம் okay it's like state government க்கு இருக்கிற பவர் இல்லையா. இப்போ ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு நிறைய பவர்ஸ் இருக்குது நம்ம நாட்டில், சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட் அப்படின்னு ரெண்டாக டிவைட் பண்ணியிருக்கோம். ஸோ ரெசிடியரி பவர் அப்படிங்கிறது ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு ஜென்ரலி இருக்கிற பவர். இது வந்து எந்த கான்ஸ்டிடியூஷனில் இப்படி ஒரு சிஸ்டம் இருக்குது? ஓகே, இது வந்து யூனியன் கவர்மெண்ட் அப்படின்னு நம்ம இதில் வந்து யூனியன் கவர்மெண்ட் அப்படிம்போம். ஓகே, த பவர்ஸ் ஆர் ப்ரெசன்ட் இன் த யூனியன் பவர் அப்படிம்போம். பட் யூஎஸ்ஏலையும் இதே மாதிரி தான் ஒரு சிஸ்டம் தான். ஓகே, ஸோ இன் யூஎஸ்ஏ, in the USA also the residuary power is left with states. Next, the high court originated in India in 1862. Okay, and the last question, just a minute. Yes, who coined the term judicial activism? Judicial activism அப்படிங்கற term முதல் டைம் யூஸ் பண்ணது யார்? Arthur S. Okay, so இப்போ வந்து we will go through another passage. Okay, we have 10 more minutes. Okay, so now our previous question paper ஐ ஷேர் பண்ணுறேன். ஓகே, இதில் question 13-லேருந்து 18 வரைக்கும் நம்ம ஒரு பேசேஜ் பேஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ உமா கார்த்தி, கேன் யூ ரீட் திஸ் பேசேஜ்? இப்போ ஹாஃப் ரீட் பண்ணுங்க. ஓகே, I will tell you where to stop. Okay. Okay, ma'am. Okay. Unhappy and discontent, feeling not only the from poverty, man is a strange creature, fundamentally different from another animal. He has for horizon invisible hope, creativity, energy, spiritual power. If they are left undeveloped and unsatisfied, he may have all the comfort which wealth can give, but will still feel that life is not worthwhile. The great humanist writer Charles and Bell, Arnold Bennett and Galsworthy, who are regarded as the prophet of the dawn, expose of fallible inconsistency and weakness of modern life, but they ignore the deeper current and sometimes represent them. At any rate, they give enough. Okay, yes, Lahari, you can continue. Lahari Murugan, at any rate, adlendra. Wide left by the removal of tradition, polarity and religion, others are putting in the world sentiments of race.
vague statements. Vague sentiments of race and power. The modern mind is shaped by Rousseau's social contract. Marx, Capital, Darwin, one of the original species, and the Lingers, the decline of the West, the outward chaos and confusion of our life reflect the confusion of our hearts and minds. Constitutions say platform are but the reflections in the outside world of the values which behavior in men's minds. There must be a change in the ideas we cherish and the values we adopt. Before we can give social expression to them, we help to secure the future only to extend to which we ourselves are changed. What is missing in your age is the soul. There is nothing wrong with the body. We suffer from sickness, the spirit. We must discover our roots in the eternal and regain faith in the transcendent truth which we will order life resistant current elements and bring unity and purpose into it. If not, when the floods come and the winds blow and beat up on our house, we'll fall. Okay, fine. So the passage purinjirukum nenikiren. Okay, this is about life and the values that we should possess in life. Okay, so இது வந்து ஒருத்தரோட ஒரு பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணியிருக்காங்க. இப்போ இதை வச்சு க்வெஸ்சன்ஸ் கேட்குறாங்க. லெட்ஸ் சி. த ஆத்தர் இம்ப்ளைஸ் தட் இஃப் தி எட்டர்னல் வேல்யூஸ் அண்ட் ஐடியல்ஸ் ஆர் நாட் ரீகெய்ன்ட். இட்டர்னல் வேல்யூஸ் இட்டர்னல்னு என்னது என்னைக்குமே மரணம் இல்லாதது. ஓகே, தே ஆர் ஆல்வேஸ் எவர் கிரீன் அப்படின்னு மீனிங். ஓகே, இஃப் இட்டர்னல் வேல்யூஸ் அண்ட் ஐடியல்ஸ் ஆர் நாட் ரீகெய்ன்ட் தென் என்ன நடக்கும்? வந்து நம்ம எப்பவுமே தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயங்கள் எல்லாம் வந்து இல்லை, நம்ம தெரிஞ்சிருக்கல அப்படின்னா, நமக்கு தேவையான வேல்யூஸ் ஐடியல்ஸ் எல்லாம் லைஃப்ல இல்லைன்னா என்ன ஆகும்? த வேர்ல்டு வில் பி ஃப்ளட்டடா, ஸ்கை வில் ஃபாலா, ஹியூமன் சிவிலைசேஷன் அண்ட் சொசைட்டி வில் பி ரூயின்ட் ஃபார் எவரா, இல்லை த ஏர்த் வில் கெட் சக்ட் இன் டு எ பிளாக் ஹோலா. According to the author, the humanist writers have ignored dash. அவங்க எதை வந்து கண்டுக்காம விட்டுருக்காங்க, கவனிக்காம? The spiritual aspect of life, religion and rituals, cultural progress, material welfare. Cultural progress. Very good. Cultural progress. Okay. Cultural progress is the correct answer. Next. இதுலதான் இதை கொடுத்துருக்காங்க. Just a minute. I will confirm it. Okay. The great humanist writers who are exposed the foibles, inconsistencies and weakness of modern life. Inconsistencies and weaknesses of modern life. But they ignore the deeper currents and sometimes misinterpret them. Sorry, misrepresent them. At any rate, they give nothing in their place. In the void left by the removal of tradition, morality and religion, others are putting in vague sentiments of race and power. So the answer is cultural development. என்ன பார்த்தோம்? Cultural progress. Okay. அடுத்தது, according to the author, how is man different from other animals? Because of his unique power of speech, in his hopes, creative energies and spiritual powers, money and material achievements, or physical prowess. Ma'am. In his hopes, creative energy and spiritual powers. Very good. Okay. Next is, according to the author, unhappiness and discontent spring from dash. அன்ஹாப்பினஸும் டிஸ்கண்ட், டிஸ்கண்டா எத்தனை இருந்தாலும் பத்தாது அப்படிங்கிற திருப்தி இல்லாம இருக்கிற ஒரு இது எதுல இருந்து வருது? Third option. Yes. Poverty along with moral and spiritual degradation of man. Very good. Next.
சூஸ் தி கரெக்ட் ஆன்சர் ஃப்ரம் தி ஆப்ஷன்ஸ். இந்த சென்டென்சஸை மேட்ச் பண்ணணும். தி ஸ்ட்ரேஞ்ச் கிரியேச்சர் மேன், ப்ரொஃபெட்ஸ் ஆஃப் டான் ஆர், ஃபேமஸ் புக் ரிட்டன் பை ரோசியோ, அவர் ஏஜ் இஸ் மிஸ்ஸிங் அவுட் ஆன். இல்ல அதுல வந்து இப்போ தி ஸ்ட்ரேஞ்ச் இதுல பாருங்க, ப்ரொஃபெட்ஸ் ஆஃப் டான் ஆர் ஷா அண்ட் வெல்ஸ், அர்னால்ட் அண்ட் கேஸ்வர்த்தி. சோ பி ஃபோர் வருது. ஓகே, இப்போ பி ஃபோர் வர ஆப்ஷன் பாருங்க, பி ஃபோர், பி டூ, பி த்ரீ, பி த்ரீ. அப்போ ஆப்ஷன் ஏ, ஆப்ஷன் ஏல பாருங்க, ஏ த்ரீ, பி ஃபோர், சி ஒன், டி டூ. இப்போ மிச்சமெல்லாம் கரெக்டா இருக்கா பார்க்கலாம். ஏ த்ரீ, The strange creature man is fundamentally different from other animals. Correct. C1, the famous book written by Rossio is social contract. Correct. D2, our age is missing out on spiritual development. So option A is the correct answer. Okay. Now, last question from this passage. Despite enjoying all comforts that wealth can provide, சொத்து சொத்துலேருந்து நமக்கு கிடைக்கிற எல்லா சுகங்கள் நிறைய சுகங்கள் இருந்தாலும் மேன் வில் ஸ்டில் ஃபீல் இன்கம்ப்ளீட் அண்ட் அன்ஹாப்பி இஃப் டேஷ். சி மேம். ஆப்ஷன் சி, நோ. இந்த பேசேஜை பேஸ் பண்ணி சொல்லணும். Option B, his hopes, creative energies and spiritual powers are unsatisfied. Option B is the right answer. Okay. Okay, இனி வருதெல்லாம் வந்து analogy related. Okay. Okay, so the next class, okay, tomorrow we won't be, this week we won't be having any class because it is Tamil New Year on Sunday. And our Sunday's class is changed to Saturday. Okay, so இனிமே வந்து உங்களுக்கு ஃப்ரைடே சாட்டர்டே தான் கிளாஸஸ் இருக்கும். அதில் நாளைக்கு கிளாஸ் இல்லை பிகாஸ் ஆஃப் தமிழ் நியூ இயர். ஸோ வி வில் கண்டினியூ ஆன் நெக்ஸ்ட் ஃப்ரைடே. ஓகே, ஸோ தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், சி யூ ஆன் ஃப்ரைடே. பை பை.